அனைவருக்கும் வணக்கம். நான் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். அதாவது ஓணம் ஃபெஸ்டிவலுக்காக ஒரு வீடியோ போடலான்னு. இது ஃபஸ்ட்டு வந்து ஓணம் எதுக்காக வந்தது அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன ஒரு விஷயமாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணர், மகாவிஷ்ணு வந்து தச அவதாரம் எடுத்ததில் இது ஒரு அவதாரம். அது வந்து கேரளாவில் எடுக்கிறாரு. அது வந்து அவங்க ஓணம் பண்டிகையாக செலப்ரேட் பண்ணுறாங்க. அது கேரளா மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. ஒரு பாரம்பரிய ஃபங்க்ஷன்னா ஃபெஸ்டிவல்னால் பரம்பரையாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இது பண்ணுறாங்க. அங்கே மகாபலி சக்கரவர்த்தி தான் வந்து அந்த நாட்டை வந்து ஆண்டுட்டு வர்றார் கேரளாவில். அப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு கொஞ்சம் கர்வமாக இருக்கிறார். மன்னர்னால் பொதுவெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆளும் பொழுது அப்போ மகாவிஷ்ணு வந்து அவதாரம் எடுக்கிறார், வாமன அவதாரம். அந்த அவதாரம் பேர் என்ன? வாமன அவதாரம். அப்போ மகாவிஷ்ணு வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, மகாபலி சக்கரவர்த்திகிட்ட, நீ தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணுறியே, எனக்கு உன்னுடைய ஊரில் 3 அடி மண் மட்டும் எனக்கு கொடு, நிலம். அதான் மண்ணுனா நிலம், இடம், 3 அடி இடம் கொடு அப்படின்றது. உடனே மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே, நீ சின்ன பையனாக தானே இருக்கிற பார்க்குறதுக்கு, உன் கால் 3 அடி எடுத்து வை, அந்த இடத்த நான் கொடுத்துட்றேன். இந்த கேரளாலேயே நீ எங்கே எடுத்து வச்சாலும் பரவாயில்ல, நான் உனக்கு தரேன் அப்படின்றாரு. 1 அடி வந்து எடுத்து வைக்கிறாரு. முதல்ல ஒரு கால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஃபுல் லேண்டு எல்லா இடத்துலையும் அவர் கால் வந்து வைக்கிறாரு. ஃபுல் லேண்ட் ஒரு கால் எடுத்து அப்படி வைக்கிறாரு. அடுத்த கால் எடுத்து வைக்கும்போது விண்ணில் வைக்கிறாரு. விண்ணுன்னா வானம் வைக்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் வந்து கேட்குறாரு, யார் கிருஷ்ணர்னா விஷ்ணு, நான் கிருஷ்ணர்னு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சக்கரவர்த்திகிட்ட கேட்குறாரு, 2 கால் முடிஞ்சிடுச்சு, 1 கால் நிலத்திலையும் 2வது கால் விண்ணிலையும் நான் வைத்து விட்டேன், 3வது அடி எங்கே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை நீ வந்து விஷ்ணுன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என் தலைமையில் வை அப்படின்றாரு. அப்புறம் விஷ்ணு தலைமையில் வைக்கிறார். தலைமையில் வைக்கும்போது அவருடைய ஆயுள் வந்து முடியுது. அவர் மரணம் கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, சரி ஓகே, நான் இறந்து போகிறேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் வருஷத்துக்கு 1 முறையாவது இந்த ஊரில் இருக்க என்னுடைய மக்களை வந்து நான் பார்க்கணும், அதுக்கு எனக்கு நீங்கள் வந்து உரிமை கொடுங்க, ரைட்ஸ் கொடுங்கன்றாரு. சரின்னு சொல்கிற விஷ்ணு பகவானும் வந்து ஒத்துக்கிறாரு. அதன் பிரகாரம் தான் ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடப்படுகிறாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அதனால் ஓணம் அன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தி எல்லார் வீட்டுக்கும் வருவாருன்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்குது. இது வந்து என்னன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் அன்னைக்கு வந்து வரும். திருவோணம் அதான் ஓணம்ன்றது பார்த்திங்கன்னா திருவோணம், திருவாதிரை, ரோகிணி, இதெல்லாம் வந்து நட்சத்திரத்தின் பெயர். ஒரு நட்சத்திரத்தினுடைய பெயர் வந்து திருவோணம், சரிங்களா? அந்த திருவோணம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த நாள் பண்டிகை திருவோணம் நட்சத்திரத்தில் தான் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுக்கிறார். அன்றைக்கி மகாவிஷ்ணு பிறந்த நாளாகவும் நினைக்கலாம், நம்ம தவறே கிடையாது. ஏன்னா மகாவிஷ்ணு வந்து வாமன அவதாரம் எடுக்கிறதுக்காக வாமனராக பிறக்கிறாரு அன்னைக்கு தான். அது எந்த நட்சத்திரத்தில்? திருவோணம். அதனால தான் வந்து அந்த ஓணம், திருவோணம், ஓணம்ன்ற ஃபெஸ்டிவலே வந்து கொண்டாடப்படுகிறது. கேரளாவில் அல்லது தமிழ்நாட்டில் உலகமெங்கும் பரவி இருக்கும் கேரளா வாழ் மக்கள்களுக்கு, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, என்னுடைய மலையாள உறவுகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த ஓணம் நல் வாழ்த்துக்கள். அந்த பண்டிகையில் சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி அனைவரும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லோரும் ஒன்றாக கூடி சுப தினமாக கொண்டாட வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.